விஜய் சேதுபதியோட 50வது படம். அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எப்போவுமே ஒரு ஹீரோவோட அந்த முதல் படம், 50வது படம், 100வது படம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்க என்ன மாதிரி கதையை சூஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான கதைக்களத்தை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கணும். அது நமக்கு மட்டும் இல்லை, அந்த ஹீரோவுக்கே இருக்கும். ஏன்னா அது அவங்களுடைய பேர் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு ஹீரோ அவருடைய 100வது படம் என்னப்பா, அவருடைய 50வது படம் என்னப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஏன் இது நிறையா கோடீஸ்வர நிகழ்ச்சியிலே நம்ம பார்த்துருப்போம், ஒரு ஹீரோட 100வது படம்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போது ஒரு ஹீரோவுக்கு இந்த முதல் படம் எப்படியோ அதே மாதிரி இந்த 50வது படம், 100வது படங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ விஜய் சேதுபதியோட 50வது படம், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு சிறந்த ஒரு படத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலையும் சுச்சுவேஷன்லையும் விஜய் சேதுபதி இருக்கார். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் எதுவும் பெருசாக சரியாக ஓடலை. அப்படிங்கும்போது அவருடைய 50வது படத்துக்கு பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மகாராஜாவோட ஃபஸ்ட் லுக் விடும்போதும் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை, டீசர் விடும்போதும் ட்ரெய்லர் விடும்போதும் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை, ப்ரெஸ் மீட் போகும்போதும் பெருசாக எதிர்பார்ப்பு இல்லை. ஸோ படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கூட பெருசாக பார்த்திங்கன்னா பெரிய டிக்கெட்லாம் பெருசாக ஹவுஸ்ஃபுல் அப்படிலாம் எதுவுமே ஆகலை. அவ்வளோ ஏன் அந்த படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு நாளுக்கு முன்னாடியே எல்லா சேனல்லையும் பெரிய பெரிய மீடியாக்கள், பெரிய பெரிய யூடியூபர்ஸர்ஸ் வந்து அந்த படத்தை ரிவ்யூ பண்ணி போட்டாங்க, ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஒரு பெரிய கேள்வி வருது, ஏன் எதுக்காக இந்த படம் முன்னாடியே திரையிடப்பட்டு ரிவ்யூவும் போடப்பட்டிருக்கு? ஒருவேளை அந்த படத்தை பற்றி ப்ளஸ்ஸாக பேச வச்சு அந்த எல்லாரையும் தியேட்டருக்குள்ளே வர வைக்கிறதுக்காக ஒரு ட்ரிக்காக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு இருக்குது. ஓகே, விஜய் சேதுபதியோட 50வது படம், டைரக்டர் நித்திரன் சுவாமிநாதனோட 2வது படம். அவருடைய முதல் படம் பார்த்திங்கன்னா குரங்கு பொம்மை, அதுவும் நீட்டாக ஓரளவுக்கு நல்லா ஓடின படம். அப்படிங்கும்போது அந்த டைரக்டர் மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது, ஏன்னா அது வந்து சுமாராக ஓடின படம், பெரிய நஷ்டம்லாம் கிடையாது, நார்மலாக ஓடின படம், பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டு, பெரிய பெருசாக அப்படியே எல்லோரும் பேசின அப்படி படம்லாம் கிடையாது. ஸோ அப்படிங்கும்போது அந்த டைரக்டர் மேலேயும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிடையாது. அந்த படம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டோ இல்லை ஃபஸ்ட் லுக் பார்த்துட்டோ ஒரு அஸ்யூமில் போயிருப்போம். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயத்த அந்த படம் பண்ணியிருக்கு. இது என்ன மாதிரி படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழமொழி ஒன்று இருக்குது, அத்திப்பூத்தார் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, தமிழ் சினிமாவில் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மகாராஜா படத்தோடைய கதை ஸ்க்ரீன் ப்ளே. கதையை கூட வச்சுப்போம், கதை இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு அப்பாக்கள் தன்னுடைய மகளுகளுக்காக எந்த எல்லைக்கு வேணுமோ போவாங்க அப்படிங்கிறத அந்த படத்தோட கதை. நிறைய பேர் அதை இவர் வந்து சவர கத்தி, இவர் வந்து சலூன் ஷாப் வச்சுருக்காரு, தான் பொண்ணை காணோம் தேடி வர்றாரு அப்படிலாம் கிடையாது. ஸோ இதோட மெயின் கரு, இந்த கதையோட இந்த படத்தோட மெயின் கரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு அப்பாக்கள் விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப். ஸோ இந்த ரெண்டு அப்பாக்கள் தான் பெத்த பொண்ணுக்காக எந்த எல்லைக்கு வேணுமோ போகிறாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த மெமெண்டோ அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அதாவது ரஜினி படத்தோட ஒரிஜினல் மெமெண்டோ. ஸோ அதோடய ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இருக்கும், அதாவது முன்ன பின்ன இந்த மாதிரி கட்கட்டாக வரும். அந்த படம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஒரு விறுவிறுப்பு இருந்துச்சோ அந்த விறுவிறுப்பை வந்து இந்த படம் கொடுக்குது. அதோடய ஸ்க்ரீன் ப்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அதாவது இன்டர்வல் வர எப்படி போகுது, இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி போகுது, அந்த டைம் எப்படி போகுதுங்கிறதே நம்மளால் யூகிக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு படம் விறுவிறுப்பாக போகுது. அதாவது விறுவிறுப்பான படத்தில் ஸ்பீடு இல்லை, ஸ்க்ரீன் ப்ளே பெரிய ஆக்ஷன் கிடையாது, ஒரு மாஸ் கிடையாது, சேசிங் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு பிளாம் பிளாஸ்ட்டு எதுவுமே கிடையாது. ஒரு அழகான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு ஸ்டேஷன், ஒரு வீடு, ஸ்கூலு, இதோட ஒரு அழகான ஒரு கதையை எடுத்திருக்காரு. இந்த படத்தோட டைரக்டருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும், ஏன்னா விஜய் சேதுபதியோட 50th மூவியை சூப்பராக கொடுத்துருக்காரு. விஜய் சேதுபதி ஒரு சூப்பரான ஒரு கதையை சூஸ் பண்ணியிருக்காரு. உண்மையாக சொல்லணும்னா விஜய் சேதுபதி இத்தனை கிட்டத்தட்ட இந்த 50 படம் நடிச்சிருக்காரு, 50 படத்தில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் ஒரு படத்தை தூக்கி வைக்கணும்னா அது இந்த படத்தை தான் நான் சொல்லுவேன், மகாராஜா படத்தை தூக்கி வைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்டு விஜய் சேதுபதிக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஸ்டார்டிங்லேருந்து ஒரு உம்னா மூஞ்சியாகவே இருக்கிறாரு, ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய எக்ஸ்பிரஷன், அவர் பொண்ணுக்காக அவர் தவிக்கிறது, அந்த ஏதோ ஒரு விஷயத்தை தேடுறாரு இல்லையா, அந்த தேடலை தன்னோட முகத்தில் காட்டுறாரு, தன்னுடைய கோபத்தை அடக்கிக்கிறாரு, யார் என்ன சொன்னாலும் அதை அடக்கிக்கிட்டு அது ஒரு செகண்ட் அவங்க ஒரு பார்வை பார்த்துட்டு உடனே ஓகே அப்படின்ட்டு போகிறாரு இல்லையா, அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் அல்டிமேட். இதுவரை நான் பார்த்ததிலே விஜய் சேதுபதியோட பெஸ்ட் ஆக்டிங்னு சொன்னால் இந்த படம் தான். ஸோ ஸ்க்ரீன் ப்ளே பற்றி பேசணும்னா அல்டிமேட், உங்களால் யூகிக்கவே முடியாது விஜய் சேதுபதி எதுக்கு வராரு அப்படின்னு நீங்கள் ஒரு அசியூம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை தாண்டி ஒன்று அந்த இடத்துல நடக்கும். ஸ்க்ரீன் ப்ளே உங்களால் யூகிக்கவே முடியாது. ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் மிக்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கும், அதை உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. இது இதில் எது நிகழ்காலம் எது கடந்த காலம்னு அது போக 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 டைரக்டர் ஒவ்வொரு இடத்த உடைப்பார், அதாவது எடுத்தோடனே உடைக்க மாட்டார், கரெக்டாக இன்டர்வல் பிளாக்லேருந்து ஒவ்வொரு விஷயத்தை உடைக்க ஆரம்பிப்பார். ஸோ இன்டர்வல் பிளாக் இன்டர்வல் வரைக்குமே உங்களுக்கு ஒரு படத்து மேலே உங்களோட அட்டென்ஷன் இருக்கும்.
நீங்கள் படத்தை நகரவே மாட்டேன். இன்டர்வலுக்கு அப்புறமும் அப்படி தான். பாய்ஸ் மணிகன் ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தில் நடிச்சிருக்கார். அவருக்கு ஒரு செம வில்லன் கேரக்டரு. ஸோ இந்த படத்தில் நான் முழுக்க முழுக்க பேசுகிறது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. ஏன்னா மொத்த படமும் விஜய் சேதுபதி இருக்கார். அப்புறம் இந்த படத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட்லாம் இருக்கும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, மலையாள படங்கள் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு, தெலுங்கு படங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு, கன்னட படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, தமிழில் ஒரு நல்ல படம் வர மாட்டேங்குது, அதனாலே நாங்கள் இங்கிலீஷ் படம் பார்க்குறோம், அந்த படம் பார்க்குறோம், இந்த படம் பார்க்குறோம், நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அதை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிடுச்சு. ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே, ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது. இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே தமிழ் சினிமாவில் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நான் சொல்லணும், ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏன்னா அரசமாகவே நம்ம இன்னும் அரைச்சிக்கிட்டே இருக்கோம். லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு விக்ரம் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்து விக்ரம் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே தூக்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு கதை தான் இந்த மகாராஜா. ஸோ இந்த படம் ஸ்டார்டிங் பெருசாக ஓப்பனிங் இல்லைனாலும் அடுத்தடுத்து இந்த படத்தோட கதைகள் தெரிஞ்சுக்கிட்டு கூட்டங்கள் உள்ளே வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு கதையை நம்ம கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும். விஜய் சேதுபதி சரியான ஒரு கதையை தன்னுடைய 50வது படமாக சூஸ் பண்ணது, அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்வேன். அனுராக் கஷ்யப்போட ஒய்ஃபாக வராங்க, ரொம்ப நல்ல ஒய்ஃபு. அனுராக் கஷ்யப் வந்து ஒரு கொள்ளடிக்கிற கொலை பண்ணுற ஒரு, ஆனால் இன்னும் அந்த ஷேடை தன்னோட வீட்டுக்கு காட்டாத ஒரு கேரக்டர், தன்னுடைய பொண்ணுக்காக எந்த இலக்கணும் போவார் அப்படின்னு. ஸோ அபிராமியோட பர்ஃபார்மன்ஸ் இதில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதியோட ஒய்ஃபாக வராங்க, அவங்க பேர் எனக்கு தெரில, பட் அவங்க ஒரே ஒரு சீன் தான் வராங்க, அதுலேயும் அவங்கள கொண்டு வர்றாங்க. அப்புறம் நட்டி, நட்டி அல்டிமேட்டு. நட்டியோட நடிப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு நடிப்பு, நான் நிறையா நடிப்பு அறக்கங்கிறது நிறையா பேருக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் அது அப்படி தான் இருக்குது. என்ன சொல்ல, என்ன சொல்ல பிச்சு எடுத்துருக்கார் நடிப்பில். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு வில்லன் மாதிரி அவரை காட்டுவாங்க, பணத்துக்காக அவர் என்னென்னமோ பண்ணுவார் அப்படின்னு ஒரு காட்டிட்டு, அப்படி கிளைமேக்ஸில் அவருக்கு ஒரு ட்விஸ்ட்டு, ஐயோ அல்டிமேட், அப்படியே தேட்டரில் கிளாப்ஸ் அள்ளுது. அந்த இடத்துல நட்டி அப்படியே விஜய் சேதுபதி பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவார் அந்த கிளைமேக்ஸில், அப்பா. ஸோ அல்டிமேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ். நட்டியை நம்ம அப்படியே ஒரு நட்டி தான் அந்த ஒரு அசியூமில் இருப்போம் இல்லையா. ஸோ யார் இன்னொரு வில்லன் அந்த ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் காட்டுவாங்க, அந்த ஸ்டேஷனில் இருக்கிற வில்லன் யார் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அது கிளைமேக்ஸில் ஒரு செம்ம ட்விஸ்ட்டு. அப்புறம் இன்னும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் புலியோட பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் எப்படி சொல்கிறது, நம்ம சிங்கம் புலியை இப்படி தான் நினச்சி வச்சுருப்போம், காமெடி காமெடினா, அது வேறு மாதிரி மாறும். அதான் சொல்கிறீங்களே, அந்த படம் முழுக்க முழுக்க நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் தாண்டி ஒரு ட்விஸ்ட்டுன்னு போயிட்டே இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக்கு, அது ஸ்டார்டிங்கில் அவர் தன்னோட வீட்டிலேருந்து ஒரு லட்சுமிங்கிற ஒரு விஷயத்த காணோன்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனவே பைத்தியக்காரத்தை நம்ம மாற்றுவார் இல்லையா, அது வேற லெவல். அதே மாதிரி நட்டிக்கிட்டையும் அதே டயலாக் சொல்லி நட்டியும் கன்ஃபியூஸ் பண்ணுறது, அந்த இடமெல்லாம் ஃபன் ஆகுது. ஆனால் தாண்டி ஒரு சீரியஸ்னஸ், விஜய் சேதுபதி தன்னோட சீரியஸ்னஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறாரு கடைசி வரைக்கும். தன்னோட பொண்ணுக்கிட்ட பேசுகிற கான்வர்சேஷன்லாம் தேட்டரில் கண்ணீர் வர வைக்குது, அந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன். ஸோ இந்த படத்தில் விஜய் சேதுபதி பொண்ணை நடிச்சிருக்க பொண்ணு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன். அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு இந்த படத்தில். அந்த படத்தோட கருவே அந்த பொண்ணு தான், விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப், இவங்க ரெண்டு பேரோட மையப்புலியும் அந்த ஒரு பொண்ணு தான். ஸோ இந்த ஒரு பொண்ணை வச்சா இந்த கதை ஃபுல்லாக போகுது. அப்படிங்கும்போது இந்த படத்தோட ஹீரோவே அந்த பொண்ணு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கதையோட பேஸ் எதுவோ அதுதான் ஹீரோ. அப்படி பார்க்கும்போது இந்த பொண்ணு தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ இதை சுற்றி ஓடுறவங்க தான் விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப், அபிராமி, நட்டி, சிங்கம்புலி, இவங்கெல்லாம் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் தூக்கி சாப்பிட்றது விஜய் சேதுபதி தான். மம்தா மோகன்தாஸ், பாரதி ராஜா, இவங்க ரெண்டு பேரையும் இந்த படத்தில் ரொம்ப டம்மியாக யூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு எனக்கு தோணுதில்ல, அதான் உண்மை. ஏன்னா பாரதி ராஜாவை சலூன் ஷாப்பில் ஒரு ரெண்டு மூணு சீனில் காட்டுறாங்க, ரெண்டு டைலாக் அவ்வளோதான், அதோட முடிஞ்சு. அப்புறம் மம்தா மோகன்தாஸ், அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சராக வராங்க, ஆனால் பெருசாக ஸ்கோப் இல்லை. கிளாஸில் இருக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் அந்த பொண்ணு சொல்லித்தராங்க, அந்த பொண்ணு கூட போகிறாங்க, உட்காந்து இட்லி சாப்பிட்றாங்க, வர்றாங்க, இவ்வளோதான். அவங்களுக்கு பெருசாக டயலாக் கூட கிடையாது. ஸோ ஓவரால் இந்த படத்தை விஜய் சேதுபதி, அனுராக் கஷ்யப், அந்த பொண்ணு, நட்டி, சிங்கம்புலி, அபிராமி, அப்புறம் ஸ்க்ரீன் ப்ளே மொத்தமாக சேர்ந்து இந்த படத்தை அல்டிமேட் பண்ணியிருக்கிறாரு டைரக்டர் நித்திரன் சுவாமிநாதன். ஸோ அடுத்தடுத்து இதுக்கப்புறம் நித்திரன் சுவாமிநாதன் என்ன மாதிரி படத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் விஜய் சேதுபதி என்ன மாதிரி ஒரு கதைக்களத்தை சூஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓவரால் இந்த படம் அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே இன்னொரு 10 வருஷம் கழித்து வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் என்ன தான் ப்ளஸ் இருந்தாலும் இந்த படத்தில் சின்ன சின்ன மைனஸுகள் இருக்க தான் செய்யுது. முக்கியமாக உதாரணத்துக்கு சொல்லணும்னா
பாய்ஸ் மணிகண்டன் வந்து ஒரு பாரில் வந்து அங்கே இருக்கிற நிறைய பேரை அடிச்சுட்டு வெளியே போயிடுறான். ஆனால் அதுக்கான ஆதாரமே கிடையாது, அங்கே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடையாது, அவன் யாருன்னு தெரியாது, அவனை யா போலீஸ் பிடிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அது நம்பக்கூடியதில்ல. ஒரு பாரோட என்ட்ரன்ஸில் கூடவா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் போயிடும், சிசிடிவி கேமரா எல்லாம் போயிடும். ஸோ அது ஒரு பெரிய மைனஸ். அப்புறம் பாய்ஸ் மணிகண்டனை விஜய் சேதுபதி எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த கதையில் சொல்லவே இல்லை, அது ஒரு மைனஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி 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 மைனஸ் நம்ம கண்ணுக்கு பார்க்காம ஒதுக்கி வச்சுட்டு இந்த நல்ல படத்தை நம்ம கொண்டாடுவோம். படம் பார்த்த வரைக்கும் எனக்கு பயங்கர திருப்தியாக இருக்குது. நீங்களும் தேட்டரில் போய் பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். யார் டைம் அந்த ட்விஸ்ட்டை தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுறாங்க. நான் ஒரு விஜய் சேதுபதியோட அந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி தான் நான் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தேன் தவிர, இந்த கதை ட்விஸ்ட்டு நான் எதுவுமே சொல்லலை. ஸோ அதை தயவு செஞ்சு படம் பார்த்துட்டு நீங்கள் யார்ட்டையும் போய் ட்விஸ்ட்டை சொல்லிடுறாங்க. இந்த இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் ரொம்ப ஆர்வக்கூடாது, போய் கதையை சொல்லிகிட்டே இருப்பானுங்க. அதனால் தயவு செஞ்சு கதையை ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி ஒரு கதை, அப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த படத்தில் இருக்குது. ஸோ எல்லோரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.